ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் 22 ஜூன் 2023 என்று வியாழன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1. சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் டேஸ் வகையை சேர்ந்தவை. 5 எழுத்தில் போடலாம். எல்லாமே கனரக வாகனங்கள். கனரக இம் கனரகம்னு போடலாம். அது சரி. 1 மேலிருந்து கீழ். ஆட்டு ரோமத்திலிருந்து தயாரிக்கப்படுவது. ஆட்டு ரோமத்திலேருந்து என்ன பண்ணுவாங்க, கால ஆரம்பிக்கிறது. கம்பளி. இங்கே என்ன போட்டிருக்காங்க, 5 எழுத்தில் போடணும். கம்பளி என்ன போடலாம். சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 5 இடமிருந்து வளம். 1 பானை சோற்றுக்கு 1 சோறு டேஸ். 1 சோறு பதம் இன்றைக்கி கொஞ்சம் ஒன்றாம் கிளாஸாக இருக்குது கேள்வியெல்லாம். சரி, 2 மேலிருந்து கேள்வியும் பார்த்துடலாமா. சாம்பாருக்கு பின் பரிமாறப்படுவது. ரசம் ரா இருக்குது, இம் இருக்குது, ரம் இல்லது, ரசம். சரி, அப்போ 9 வளம் இருந்த இடம். கால். கால் என்ன சொல்லுவாங்க, கால்வாசின்னு சொல்கிறாங்களா, நடக்கிற காலில் நம்ம கால்களா. சரி விடுங்க, இப்போது இதை என்னென்னு பார்த்துடலாம். 1 மேலிருந்து கீழ். ஆட்டு ரோமத்திலேருந்து தயாரிக்கப்படுவதாம்ப்பா. கா இருக்குது, பா இருக்குது, கம்பளி இல்லை. இது 5 எழுத்து வரணும். கம்பளம் போடலாமா, கயம்ப இல்லையும் கம்பளம். சரி, 9 வளம் இருந்த இடம். காலில் இருக்குது, அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். 8 மேலிருந்து கீழ் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். கால் பகுதி சொல்கிறாங்களா, கால் நடக்கின்ற கால்கள் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். 8 மேலிருந்து கீழ். அருள் மிகுந்த மனமுடையவரா, இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே. சரி இருங்க, 9 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். வீணாக போச்சு, வீணாகி விட்டது. இதை வந்து 2 எழுத்தில் எப்படி சொல்லலாம். பாழாகி விட்டது, பாழ் சொல்லாமா, பா இயல். 11 பார்த்துடலாம், பொருந்தி வருதான்னு. 11 இடமிருந்து வளம். பழங்கால இசைக்கருவி யாழ். இது இந்த பழைய சிவாஜி எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருப்பீங்க. கையில் ஒரு இதை வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நரம்புகளால் ஆன கருவி, இசைக்கருவி. அதை அப்படியே பாடிட்டே இசைத்து கொண்டே பாடுவார்கள். இப்போ பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அது. சரி, பாம்னு இருக்குது, ஏதோ பாம் வச்சுருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். 9 வளம் இருந்த இடம். கால். ஸோ இது கால் பகுதி இல்லை, கால் என்னது, இது பாம் பாதம் சொல்லாமா, பாதம். தயான்னு இருக்குது, யார் அந்த தயா அப்படின்னு பார்க்கலாம். 8 மேலிருந்து கீழ். அருள் மிகுந்த மனமுடையவர். அருள் மிகுந்த மனமுடையவர் வந்து யார், தயான் வந்துருச்சு. தயாநிதின்னு போட்டுடலாமா, தயாநிதி. இது நீயான் மட்டும் பார்த்துடுறேன். 14 வளம் இருந்த இடம். சரியாக படிக்காததால் தேர்வில் 2 டேஸில் தான் தேர்வானான். தோல்வியால் டேஸ் குலைந்து போனான். ஒரே இந்த விஷயத்தை வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. டேஸ் நிலையில் தான் தேர்வானான், தோல்வியால் டேஸ் குலைந்து போனான். என்ன குலைஞ்சு போனாரா, நிலை குலைந்து போனான், 2 நிலையில் தான் தேர்வானான். நிலை போட்டுடலாமா, அதை நிலை. அப்போ வந்து தயாநிதி தான். அருள் மிகுந்த மனமுடையவர். 8 மேலிருந்து கீழ். தயாநிதி. சரி, தயாநிதின்னு பேர் வச்சுருக்கோங்க. அப்போ எல்லாமே ரொம்ப கருணையாக அருள் மிகுந்த மனமுடையவர்களாக இருப்பாங்க பிள்ளருக்கு. நான் காசு பண்ணுவேன்னா அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிட்ட போய் கேட்டிருக்கேன், நிறைய கொடுப்பாங்க. சரி, 16 இடமிருந்து வளம். கேள்வி எழுப்பினால் இது கிடைக்கும். கேள்வி எழுப்பினால் என்ன கிடைக்கும், உதை கிடைக்கும். சும்மா சும்மா கேட்குறியா, என்னையே எதிர்த்து கேள்வி கேட்குறியா அப்படின்ட்டு. இங்கே வந்து அவங்க எதிர்பார்க்குற பதில் வந்து பதில் தான் எதிர்பார்க்குறாங்க. பதில் தான் இதற்கு பதில். கேள்வி எழுப்பினால் கிடைக்கும் பதில். பலைன்னு இருக்குது, என்ன பலை. 19 கேள்விலிருந்து மேல். எஃப்எம் அலைவரிசை தமிழில் இது பண்பலை. 19 இடமிருந்து வளம். பகலில் அக்கம் டேஸ் பார்த்து பேசு. ஆ, பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ராத்திரி ஆனால் கப்பு சிப்புன்னு இருந்துக்கும், கம்முனு கவுந்தடிச்சு தூங்கிடணும், பேசக்கூடாது. சரி, 19 அக்கம் பக்கம் பக்கம் போட்டாச்சு. 20 கீழ் இருந்த மேல். கல்னு இருக்குது, அது என்ன கல் அப்படின்னு பார்க்கலாம். சமுத்திரம். சமுத்திரம் வந்து என்னது, கடல். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா. 6 கீழ் இருந்து மேல் பார்க்கலாம். வெட்ட வெட்ட வளருவது. வெட்ட வெட்ட வளருவது முடி. இன்னொன்று வளரும், 3 எழுத்தில், அது என்னது, நகம். 6 இடமிருந்து வளம்.
அசல் எதிர்ப்பதம், அசலுக்கு எதிர்ப்பதம் நகல். பனிரெண்டு கீழ் இருந்து மேல் பார்க்கலாம். பனிரெண்டு வந்து சடை, சடைக்கு இன்னொரு வார்த்தைப்பா. நான்கு எழுத்து எழுத முடியுது. என்னது என்ன எழு? பின்னல் போடலாமா? சடை என்றால் பின்னல். பின்னல் சரி. இங்கே பத்து வலம் இருந்த இடம் பார்க்கலாம். மெலிதான சிரிப்பு, டேஸ் சிரிப்பு. இது வந்து புன் சிரிப்பு, புன்னகை, புன் சிரிப்பு. சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? பதிமூன்று வலம் இருந்த இடம். புதிதாக அமைத்தல், புதிதாக அமைக்கிறதாம்ப்பா. இது என்னது? பீன் இருக்குது. என்ன சொல்ல வராங்க? ஐ நீங்கள் இதை முடிச்சுட்டு வரலாம். பதினெட்டு கீழ் இருந்து மேல், பதினெட்டு கீழ் இருந்து மேல். திருக்குறளின் இரண்டாவது அதிகாரம் வான். அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா, குழுவெலாம் கொடுத்துட்டாங்க. இது வந்து முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, ரெண்டாவது அதிகாரம் வந்து என்னது? வான் சிறப்பு. இதுதான் ரெண்டாவது அதிகாரம். சிறப்பு இப்பின்னு இருக்குது, இப்பின்னு இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இந்த பதினேழு பார்த்துட்டு வந்துடலாம். பதினேழு இசைக்கருவி ஒன்று, டேஸ் தாரா. என்ன தாரா அது? புல்புல் தாரா. புல்புல் தாரா ஒரு இசைக்கருவி. ஹிந்தியில் புல்புல் அப்படின்னா ஒரு பறவை. அதில் நிறைய இந்த ஹீரோ வில்லன்லாம் பேசுவாங்க. ஹீரோயினை பார்த்து ஹே மேரே புல்புல், மேரா புல்புல்னு ஏதோ டைலாக்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. சரி, இப்பி பூ அப்படின்னு இருக்குது. இந்த இப்பி பூ வந்து என்னென்னு பார்த்துடலாம். பதிமூன்று வளம் இருந்த இடம். புதிதாக அமைத்தல், புதிதாக அமைத்தல் வந்து இப்பி பூ. எப்படி போடலாம்? புதிதாக அமைத்தல் புதுப்பிப்பு போடலாமா? புதுசாக அமைக்கிறது புதுப்பிப்பு, புதுப்பித்தல். புது இங்கே பிப்புன்னு போட்டிருக்கு, புதுப்பிப்பு. சரி, அப்படியே இந்த பதினெட்டை பார்த்துடலாமா? வளம் இருந்த இடம். நகைச்சுவை, நகைச்சுவைக்கு இன்னொரு வார்த்தைப்பா. சீப்பூன்னு இருக்குது, சீல ஆரம்பித்து போல முடியுது. நகைச்சுவை இது என்னது? நகைச்சுவை சிரிப்பு போடலாமா? சரி, இருபத்தி ஒன்று கீழ் இருந்த மேல். பொழுதுபோக்கு விடுதி ஆங்கிலத்தில், பொழுதுபோக்கு விடுதி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? கிளப்பு. நிறைய பேர் பொழுதுபோகாமல் இருக்கிறாங்க போலப்பா. சரி, கிளப்பு. இருபத்தி ஒன்று இடம் இருந்து வரும். பிள்ளையையும் டேஸ் விட்டு தொட்டிலையும் ஆட்டுவர். பிள்ளையையும் கேள்வி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவர். ரெண்டு பேரும் நடுவில் போய் கோல் மூட்டி விட்றது, சண்டை போடும்போது போய் சமாதானப்படுத்துருச்சே, ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி நம்மளாம் யார்? நம்மளாம் எப்படி இருக்கணும்? இப்படியா வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் சண்டை போடுறது, பக்குவம் நடந்துக்கோங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறது. பதிமூன்று மேலிருந்து கீழே இல்லை, இருபத்தி ரெண்டு கீழே இருந்து மேல். இனிப்பு, இனிப்புக்கு இன்னொரு வார்த்தைப்பா. பூல முடியுது. ஐந்து எழுத்து, என்ன சொல்லலாம்? என்ன பூ அது? இனிப்புக்கு இன்னொரு வார்த்தை தித்திப்பு போடலாமா? தி தி இப்பு. சரி, அப்படியே இங்கே போயிடலாம். நான்கு வளம் இருந்த இடம். சிறுமையானவன், சிறுமையானவன் யார் பாது? சல்லியன், சல்லிப்பையன், அந்த மாதிரிலாம் தான் சொல்கிறாங்களா? சரி, நான்கு மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். என்ன ஏழு கீழ் இருந்து மேல், நான்கு மேலிருந்து கீழ் இருக்குதா? இருக்குதே, மொட்டு போட்டிருக்காங்க. மொட்டுக்கு இன்னொரு வார்த்தை. இது நிறைய தடவை கேட்டாங்கங்க, மொட்டுன்னா அரும்பு அப்படின்னா நிறைய தடவை போட்டிருக்கோம் இந்த பதிலில் வந்து. சரி, ஏழு வளம் இருந்த இடம். பறவை வேறு தமிழ் சொல். பறவை வந்து புல். நம்ம எந்திரன் பாட் டூவில் இந்த பாட்டு வருமே, புல் இனங்கால் அப்படின்ட்டு ஒரு பாட்டு கூட வரும். சரி, ரைட். நான்கு வளம் இருந்த இடம். சிறுமையானவன், சிறுமையானவனுக்கு ஆல ஒரு பேருப்பா. இங்கே மூணையும் பார்த்துடலாம். மூணு மேலேருந்து கீழ். நுங்கு தரும் மரம், டேஸ் மரம். நுங்கு மரம் அது வந்து பனை மரம். சரி, அபான் இருக்குது. நான்கு சிறுமையானவன். அர்பன் போடலாமா? அர்பன் அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்னைக்கு ரொம்ப கடினமாக இல்லை, ரொம்ப சுலபமாகவும் இல்லைன்னு தோணுது எனக்கு. சரி, அப்படியே வேகமாக ஒரு தடவை கேள்வி பதிலை சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் ஒன்று. சரக்குகள் ஏற்றி செல்லும் வாகனங்கள் டேஸ் வகையை சேர்ந்தவை. கனரகம் ஐந்து. ஒரு ஸ்பானை சோற்றுக்கு ஒரு சோறு டேஸ், ஒரு சோறு பதம். ஆறு அசல் எதிர்ப்பதம், இது வந்து நகல். பதினொன்று பழங்கால இசைக்கருவி, இது வந்து யாழ்.
அடிக்கும் மணி ஆங்கிலத்தில் இது சொன்ன மாதிரியே இல்லையே. இந்த இது தானாகவே பொருந்தி வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது யாருப்போ அடிக்கும் மணி என்னது வந்திருக்குது? 15 அடிக்கும் மணி பார்த்தீங்களா, விடுபட்டிருக்கு. இல்லை முடியுது. அடிக்கும் மணி ஆங்கிலத்தில் என்னது? பெல். சரி, 16 கேள்வி எழுப்பினால் இது கிடைக்கும். கேள்வி எழுப்பினால் என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். 19 பகலில் அக்கம் டேஸ் பார்த்து பேசு. அக்கம் பக்கம் பார்த்து பேசு. 21 பிள்ளையையும் டேஸ் விட்டு தொட்டிலையும் மாட்டுவர். பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுவர். வளம் இருந்த இடம். 4 சிறுமையானவன், இது வந்து அர்ப்பன். 7 பறவை வேறு சொல், தமிழ் சொல் பறவை வந்து புல். 9 கால், கால் வந்து இங்கே போட்டுனே பாதம் அப்படின்ட்டு இங்கே இருக்குது பாதம். 10 மெலிதான சிரிப்பு டேஸ் சிரிப்பு, இது வந்து புன் சிரிப்பு. 13 புதிதாக அமைத்தல், 13 புதிதாக அமைத்தல் புதுப்பித்து புதுப்பிப்பு. 14 சரியாக படிக்காததால் தேர்வில் 2 டேஸில் தான் தேர்வானான், தோல்வியால் டேஸ் குலைந்து போனான். இது வந்து நிலை குலைந்து போனான், 2 நிலையில் தான் தேர்வாகினான். நிலை இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 18 நகைச்சுவை, இது வந்து சிரிப்பு. மேலிருந்து கீழ். 1 ஆட்டு ரோமத்திலிருந்து தயாரிக்கப்படுவது, இது வந்து கம்பளம். 2 சாம்பாருக்கு பின் பரிமாறப்படுவது, இது வந்து ரசம். 3 நொங்கு தரும் மகாமரம் டேஸ் மரம், இது வந்து பனைமரம். 4 மொட்டு, இது வந்து அரும்பு. 8 அருள் மிகுந்த மனமுடையவர், இவர் வந்து தயாநிதி. 9 வீண், இது வந்து பால். கேள் இருந்த மேல். 6 வெட்ட வெட்ட வளருவது, இது வந்து நகம். 12 சடை, சடை வந்து பின்னல். அடுத்தது வந்து 17 இசைக்கருவி ஒன்று டேஸ் தாரா, இது வந்து புல்புல் தாரா. 18 திருக்குறளின் 2 அதிகாரம் வான் டேஸ், வான் சிறப்பு. 19 எஃப்எம் அலைவரிசை தமிழில், இது வந்து பண்பலை. 20 வந்து சமுத்திரம், சமுத்திரம் வந்து கடல். 21 பொழுதுபோக்கு விடுதி ஆங்கிலத்தில், இது வந்து கிளப். 22 இனிப்பு, இது வந்து தித்திப்பு. அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கு எழுத்து பொதியிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து கடந்த ஞாயிறன்று வந்திருந்த வாரமலர் பரிசு போட்டிகள்லாம் இருக்குல்ல, பரிசு குறுக்கு எழுத்து பொதிர், அப்புறம் வந்து 8 வித்தியாசங்கள், அப்புறம் வந்து தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த குறுக்கு எழுத்து பரிசு போட்டி, அப்புறம் வந்து இன்னொரு பரிசு போட்டி இருக்குது. அதில் இந்த பரிசு போட்டிகளுக்கெல்லாம் விடைகள் வந்து வேறு வேறு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கையும் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.